வசந்தி மட்டும் நல்ல நேரத்துல அம்மாவை காப்பாத்தலனா நாம அம்மா உயிரோட பாத்திருக்கவே முடியாது. தாத்தா சும்மா இப்படி மாசம் மாசம் நிக்காம மளிகை கடைக்கு போய் உப்பு மிளகு வாங்கிட்டு வந்துரு. அப்படியே வரும்போது சோடா ஒன்னு வாங்கிட்டு வந்துரு. சரிம்மா. குண்டு சோடா. டேய் சாம்பிராணி என்னக்கா வெந்நீர் போடணும். முதல்ல போய் அடுப்பு மூட்டி தண்ணி வை. சீக்கிரம் போடா. சரிக்கா அங்க வந்துடுறேன். வசந்தி உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீ என் உயிரையே காப்பாத்திட்ட. ஆமா எங்க அம்மா என்ன எனக்கு உயிர். நான் சின்ன வயசா இருக்கும் போதே எங்க அம்மாவுக்கு மனநிலை சரியில்லாம போச்சு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்காத வைத்தியமே இல்லை. மருத்துவம் முடியாதுன்னு கைவிட்டாலும் எங்க அம்மாவை அந்த ஆத்தா கைவிட மாட்டா. பெத்தவ புள்ளைய வளர்க்கறத பாத்திருக்கேன். ஆனா இப்பதான் முத தடவையா ஒரு புள்ள பெத்தவள வளர்க்கறத பாக்குறேன். நீ கும்பிடுற தெய்வம் நிச்சயம் உன்னை கைவிடாதியா. நாங்க யாருங்கிறது இருக்கட்டும். முதல்ல நீ யாரு? நான் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். கோவில் சம்பந்தப்பட்ட கணக்கு வழக்குகளை சோதனை போடுற அதிகாரி. இந்த கோவில் பல வருஷங்களா பூட்டி இருக்கிறதா தகவல் வந்துச்சு. அதனால அத பத்தின விவரங்களை சேகரிச்சு மேலிடத்துக்கு ரிப்போர்ட் பண்ண போறேன். நம்ம இலாக்கா நாங்களும் கோவில் சம்பந்தப்பட்ட அதிகாரிங்க தான். என்ன உங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் தருது, எங்களுக்கு பெரியவர் தராரு. அது கேமரா கொஞ்சம் தரீங்களா? ஒரு புனிதமான இடத்தை பூட்டி வச்சதும் இல்லாம அது சம்பந்தமா விசாரிக்க வந்த அதிகாரிய அவமானப்படுத்துறீங்க. நான் உங்களை சும்மா விட போறது இல்ல. இது பெரியவரோட கோட்டை, எங்க அனுமதி இல்லாம தகவல் இல்ல, தலையோட போக மாட்டேன். சும்மா மிரட்டாதீங்க ஐயா. உங்க பெரியவரை பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா வந்திருக்கேன். இன்னைக்கு அவரை பார்க்காம நான் இங்கிருந்து போக போறது இல்ல. வர சொல்லியா உங்க பெரியவரை?
எப்பா இத்தனை காரம் நிறுத்திட்டு அந்த பாட்டை கேட்டு போறாரு. அவர் யாரு? சந்திரபாபு சொந்தக்காரர். சத்தமா பேசாதயா, அவரு தான் பெரியவர். சந்திரபாபு பாட்டுனா அவருக்கு ரொம்ப உசுறு. இந்த கோட்டை வாசலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவர் தான். இந்த கோவில இத்தனை வருஷமா பூட்டி வச்சிருக்கிற பெரிய மனுஷன் நீதானா? கேக்குறேன்ல, ஏன் இத்தனை வருஷமா இந்த கோவில் பூட்டி இருக்கு? சாவி தொலைஞ்சு போச்சுப்பா. என்ன மிஸ் சார், விளையாடுறீங்களா? விளையாடிட்டு தான் இருக்கேன், பார்த்தா தெரியல. நான் கோவில் சம்பந்தப்பட்ட அதிகாரி, நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். அப்பாப்பா, இந்த அங்கல நான் சொல்றேன்பா. அப்பாப்பா, நான் சொல்றேன்ப்பா. பிள்ளைங்களா, நமக்குள்ள என்ன ஒப்பந்தம்? இந்த ஆட்டத்துல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் இந்த அங்கிள் சொல்லணும். இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இதுவரைக்கும் வந்த ஆபீசர்கள் எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனா நான் அப்படி இல்லை. பூட்டி இருக்கிற அந்த கோவில மறுபடியும் திறக்கிறதுக்கு சட்டபூர்வமா எல்லா நடவடிக்கையும் எடுக்கத்தான் போறேன். ஐ வில் டேக் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் யூ. சும்மா வள வளன்னு பேசிக்கிட்டு ஜெயிக்கிறவனா சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்களே சுட்டீங்களாப்பா. நான் தான் ஜெயிச்சிருக்கேன், கவலைப்படாதீங்க. உங்களுக்குன்னு இன்னொரு அதிகாரி வராமல போயிட்டு போறாரு. எதுக்கும் சாயங்காலம் மினிஸ்டர்ட்ட போன் பண்ணி பேசுது. வாங்க போலாம். அநியாயமா ஒரு உயிரை கொள்றது எனக்கு பிடிக்காது.